ஜோதிடரசிகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இன்னைக்கு வந்து இப்போ நிறைய நாள் வந்து நீங்கள் ஜாதகம் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க, ஆனால் வந்து கரெக்டாக உங்களுக்கு மாப்பிள்ளை செட் ஆகலை, பொண்ணு செட் ஆகலை, அவங்களுக்கு ஓகேவா இருக்கு, இங்கே ஓகேவா இல்லை, அந்த மாதிரி நிறைய குழப்பங்களே டிலே ஆகிட்டே இருக்கு. என்ன காரணமே தெரில, நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டோம் ஆனாலும் வந்து டிலே ஆகிட்டே இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் நான் இப்போ சொல்கிறேன். உங்களால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிக்க முடியும், இந்த பரிகாரங்கள் பண்ணுங்க. கண்டிப்பாக 9 வீக்ஸ்லேயே உங்களுக்கு அந்த ஜாதகம் அமையறதுக்கு உண்டான அமைப்பு வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம். பர்டிகுலராக ஆண்கள் என்ன பண்ணலாம் பெண்கள் என்ன பண்ணலான்றதையும் நான் சில பரிகாரத்தில் சொல்கிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, பேசிக்காக வந்து குரு நம்மளோட ஜாதகத்தில் குருவோட எனர்ஜி சூப்பராக இருந்துச்சு, அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்துருச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் நீங்கள் பார்க்குறப்ப அமைஞ்சு வந்துடும். ஸோ அவரோட குருவோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கே இங்கே சில பரிகாரங்கள் இருக்கும், அதனால அதையும் வந்து நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் குளிக்கிற தண்ணியில் மஞ்சள் வந்து கலந்து குடிங்க. அடிக்கடி பர்டிகுலர் டேன்னு சொல்கிறத விட அடிக்கடி குளிக்கிற தண்ணியில் மஞ்சள் கொஞ்சம் ஒரு பிஞ்சு மஞ்சள் கலந்து அந்த தண்ணியில் குளிங்க. இல்லை வந்து உங்களுக்கு பர்டிகுலராக பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை கண்டிப்பாக குளிக்கிற தண்ணியில் மஞ்சள் லைட்டாக கலந்து குளிங்க. ஒவ்வொரு வாரமும் இந்த பேட்டர்ன் வச்சுக்கோங்க கல்யாணம் ஆகிற வரைக்குமே. இது ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு மட்டும் இல்லை, இது இன்னும் பல ஃபேவர்ஸை நமக்கு பண்ணும் குருவோட எனர்ஜி கிடைக்கிறப்போ. அடுத்தது வந்து ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா விநாயகரோட வழிபாடு பண்ணுங்கள். கல்யாணம் ஆகணும்னு வேண்டி விநாயகர் வழிபாடு பண்ணிங்கனாலே உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா சிவன் வழிபாடு பண்ணலாம். அதுவும் திங்கக்கிழமை அன்னைக்கு சிவனை வேண்டி விரதம் இருந்து அன்னைக்கு வழிபாடு பண்ணுறாங்க, கல்யாணத்துக்காக வேண்டி விரதம் இருந்து பண்ணுறாங்கன்னா இன்னும் அருமையான கூடிய சீக்கிரத்தில் நல்ல மாப்பிள்ளையே அமைஞ்சிருவாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி இவங்க இப்போ ஒரு பரிகாரம் பண்ணி இந்த மாதிரி டிவைன் எனர்ஜி கனெக்ஷன்ஸோடு ஒரு மாப்பிள்ளை வர்றாங்க, பொண்ணு வர்றாங்க அப்படின்னா அது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப பிளெஸ்டாக தான் இருக்கும். அவங்களோட லைஃப்பில் ஒரு லக்கி ஷாமாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி சிவன் பார்வதியோட ஃபோட்டோ இல்லைன்னா அர்த்தநாரீஸ்வரரோட ஃபோட்டோ, இவங்களோட ஃபோட்டோ வந்து உங்களோட வீட்டில் மாட்டி வச்சுக்கோங்க, இல்லை ஃபோனில் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. அடிக்கடி சிவன் பார்வதியோட ஃபோட்டோ இல்லைன்னா அர்த்தநாரீஸ்வரர் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோ, மேல் எனர்ஜியும் ஃபீமேல் எனர்ஜியும். ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த எனர்ஜியிலேயே வந்து நமக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த அமைப்பு அது அதே மாதிரி நமக்கும் அதே மாதிரி கல்யாணம் ஆகி நம்மளும் அதே எனர்ஜியில் இருப்போம். அது அந்த மாதிரி சீக்கிரம் நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். அதனால் அடிக்கடி இந்த ஃபோட்டோ பாருங்கள். அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் காலையில் தண்ணியும் பாலும் மிக்ஸ் பண்ணி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும். நீங்கள் கோயிலில் போய் கொடுத்து அபிஷேகம் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் வீட்லேயே சிவலிங்கம் வச்சு நீங்கள் பண்ணுற பேட்டர்ன் வச்சுருக்கீங்க அப்படின்னா வீட்லேயும் வந்து காலையில் அபிஷேகம் பண்ணலாம். அப்படி அபிஷேகம் பண்ணுறப்போ இப்போ ஒரு மந்திரம் சொல்கிறேன். இந்த மந்திரத்தை வந்து 108 தடவைக்கு மேலேயும் சொல்லலாம், அட்லீஸ்ட் 108 தடவை இந்த மந்திரத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்கள். இது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் பார்வதி பத்தையே நமக, ஓம் பார்வதி பத்தையே நமக. இந்த மந்திரத்தை 108 தடவை சாண்டிங் பண்ணி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நமக்கு இந்த விஷயங்கள் வந்து ஃபேவர் ஆகி வரும். இது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 9 வாரம் திங்கக்கிழமை தொடர்ந்து பண்ணுங்கள். அந்த 9 வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு எது நல்ல நாள் எது முகூர்த்த நாள் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அந்த நாளில் போய் அந்த நேரத்தில் போயிட்டு வாழை மரத்தோட வேர் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை மஞ்சள் துணியில் வச்சு அதை கட்டி உங்கள் கூட வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, உங்களோட பூஜா ரூம்லையும் வைக்கலாம், இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இப்படி வைக்கிறப்போ கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட எனர்ஜியில் மாற்றங்கள் ஏற்படும், அந்த கல்யாணம் வந்து கூடி வர ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து இந்த ஒரு சின்ன சின்ன பரிகாரம் தான் எல்லாமே, இதை பண்ணுங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு வியாழனாலே எல்லோ ஷேட் ட்ரெஸ்ஸஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஜாதகம் வந்து செட் ஆகிடும், உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து பிடிச்ச மாதிரி அமையவும் ஆரம்பிக்கும். தேங்க்யூ.